Hi friends, welcome to SK Innovations. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சமையல்ல உப்பு அதிகமாகிட்டா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம செய்யற சமையல்ல காரம் அதிகமாகிட்டா அதை எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்கலாம். காரக்குழம்புல காரம் அதிகமாகிட்டா உப்பு புளிக்கரைசலும் கொஞ்சமா சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கினா காரம் சரியாகிடும். அப்படி இல்லாட்டி தக்காளி பழங்களை நறுக்கிட்டு அந்த குழம்போடு சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனாலும் காரம் வந்து சரியாகிடும். சாம்பார் வகைகளில் காரம் அதிகமாகிட்டால் கொஞ்சமாக வெல்லம் அல்லது தேங்காய் பூவை வந்து சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனா காரம் சரியாகிடும். கிரேவிலாம் செய்யும்போது காரம் அதிகமாகிட்டால் கொஞ்சமாக வெல்லமோ இல்லாட்டி சர்க்கரையோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டால் காரம் சரியாகிடும். குருமா அல்லது சப்பாத்திக்கு செய்கிற சைட் டிஷ்ஷில் காரம் அதிகமாகிட்டால் தேங்காய் தேங்காய் பால் பால் ஏடு பால் நெய் தயிர் இல்லாட்டி ஆம்ச்சூர் பவுடர் இதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம சேர்த்து இறக்கிட்டோன்னா காரம் சரியாகிடும். பொரியல் வகைகளில் காரம் அதிகமாகிட்டால் தேங்காய் பூவை கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்தா காரம் சரியாகிடும். வறுவல் வகைகளில் காரம் அதிகமாகிடுச்சுன்னா அரிசி மாவு அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். சட்னி வகைகளில் காரம் அதிகமாகிட்டால் தேங்காய் பொட்டுக்கடலை உப்பு சேர்த்து கொஞ்சமாக அரைச்சி அந்த சட்னியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக எலுமிச்சை பழ சாரும் இல்லாட்டி புளிக்கரைசலும் சேர்க்கலாம். தேங்காய் சேர்க்காத சட்னியாக இருந்தால் வேர்க்கடலை அல்லது முந்திரி பருப்பை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் இல்லாதவங்க வீட்டில் மேரி பிஸ்கட் இருந்தால் அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி அந்த சட்னியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும், காரமும் சரியாகிடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய சமையலில் காரம் அதிகமாகிட்டால் நெய் வெண்ணெய் தயிர் தேங்காய் தேங்காய்பால் வெல்லம் உப்பு பால் புளி எலுமிச்சை பழசாறு ஆம்ச்சூர் பொடி தக்காளி பழம் இந்த மாதிரி ஐட்டமில் ஏதாச்சும் ஒன்று வந்து அந்த ரெசிப்பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காரம் சரியாகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.